வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்கள் கமிட்டி. நாங்க ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போட்டு சாட்டர்டே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் டாப் ஃபைவ் சூப்பர் ஹீரோஸ் செத்து போய் திரும்ப உயிரோட வந்தவங்க. ஐ மீன் லிட்டரலாக நம்ம கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போய் அதே படத்துலயோ இல்லை அடுத்த படத்துலயோ உயிரோட வந்த அந்த கேரக்டர்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மார்வல் அண்ட் டிசி மூவிஸ் மட்டும் தான் கன்சிடரேஷன்ல எடுத்திருக்கோம். ஸோ மார்வல் காமிக்ஸா டிசி காமிக்ஸ் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகல. ஸோ மார்வல் டிசி மூவிஸ் மட்டும் தான். எல்லாருமே உங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபைல இருக்கிறது ப்ரொஃபஸர் எக்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்மேன் லாஸ்ட் ஸ்டாண்ட், அதாவது எக்ஸ்மேன் 3. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபினிக்ஸாக இந்த பக்கம் நம்ம ஜீன் கிரே திரும்ப உயிரோட வந்திருப்பாங்க. வர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த டார்க் ஃபினிக்ஸ் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ணி சுற்றிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம டார்க் ஃபினிக்ஸ் பிடியிலேருந்து ஜீன் கிரேவை காப்பாற்றணும்னு சொல்லி மேக்னெட்டோ, ப்ரொஃபஸர் எக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வூல்வரின் மூணு பேருமே போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம ஜீன் கிரே செம்ம காண்டாகி ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே டிஸ்மெண்டல் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம தேனோஸ் ஸ்னாப் போட மாதிரி. ஸோ மொத்தமாகவே அந்த இடத்துல ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து இறந்திருப்பாரு. உயிரோடு தான் இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால் மட்டும் தான் அவர் தூக்கி நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். பிகாஸ் அவருடைய பாடி வந்து ரிசரெக்ட் ஆகலை, அவருடைய மெமரிஸை மட்டும் என்னத்தரோட பாடியில் பார்த்தீங்கன்னா போய் ஸ்டிங் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அவரும் கிட்டத்தட்ட நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் மாதிரியே ஒரே சாயலில் இருந்திருப்பாங்க போல. யாருக்கு தெரியும், ட்வின்ஸாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மட்டும்தான் அவருடைய மெமரிஸ் மட்டும்தான் ரிசரெக்ட் ஆகிருக்கு அந்த சமயத்தில் அவரை நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் வி ஆர் மெமரிஸ் ரைட். மெமரி இல்லைனா ஒருத்தன் செத்ததுக்கு சம்மந்து சொல்லுவாங்களே. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் பாதி ரிசரெக்ட் ஆகிருக்காரு, அதனால் நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம ஃபோரில் இருக்கிறது க்ரூட். ஸோ க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி 1 படத்தில் மொத்தமாகவே டேமேஜ் ஆகிருப்பாரு. ஐ மீன் அவருடைய புது ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக வி ஆர் க்ரூட் அப்படின்னு சொல்லி ரோனோட அந்த ஷிப்ல இருந்து கீழே வந்து மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மெண்டல் ஆகியிருப்பாரு. சிம்பிளாக துகள் துகளாக வெடிச்சு செதறிடுவார். ஸோ க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்டிருக்க அந்த சமயத்தில் அவர் உடம்புலேருந்து விழுந்த ஒரு ட்விக்கை எடுத்து இந்த பக்கம் ராக்கெட் ட்ரக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிருவார். அண்ட் அதே படத்தோட எண்ணில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி க்ரூட்டாகவே இந்த பக்கம் க்ரூட்டு வளர்ந்துடுவார். ஸோ அடுத்தடுத்த படங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃபினிட் வார் என் கேம் சொல்லி எல்லாத்திலுமே க்ரூட்டு மிகப்பெரிய ஆளாக பார்த்தீங்கன்னா வளர்ந்துருவார். ஸோ என்ன தான் இவர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகி வந்திருந்தாலும், க்ரூட்டு திரும்ப உயிரோட வந்திருந்தாலும், இந்த இடத்துல ஜேம்ஸ் கான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இப்படி உயிரோட வந்த அந்த பேபி க்ரூட்டாக இருக்கட்டும், அந்த டீனேஜ் க்ரூட்டாக இருக்கட்டும், யாருமே அந்த ப்ரீவியஸ் ஓல்டர் க்ரூத்தோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணலை. டெக்னிக்கலாக சொல்ல போனோம்னா அந்த க்ரூட்டோட பசங்களாக தான் நீங்கள் இவ்வளோ கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த க்ரூட்டோட உடம்பு அப்படியே ரிசரெக்ட் ஆகிடுச்சு, பட் அவருடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசரெக்ட் ஆகலை. எக்ஸாக்ட்லி நம்ம ஃபைலில் போட்ட நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸோட கதை தான். ஸோ அந்த இடத்துல அவருக்கு மெமரிஸ் ரிசரெக்ட் ஆகியிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸை தாண்டி பாடி ரிசரெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இவரை தூக்கி நம்ம ஃபோரில் போட்டிருக்கேன். பட் இவருக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய காரணம் மேபி அவருடைய அந்த மெமரிஸ் எல்லாமே மைண்டுக்குள்ளே புதஞ்சிருக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த அடல்ட் ஃபார்மை ரீச் பண்ண இந்த பக்கம் பழைய குரூட்டோட மெமரிஸ் எல்லாமே திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்காத அந்த ஒரு சமயத்தில் மட்டும்தான் அவரை தூக்கி நம்ம ஃபோரில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி முழுசாவே அவருக்கு மெமரிஸ் எல்லாமே ரிசரெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா இவரை தூக்கி நம்ம ஒன்ல கூட போடலாம். பட் அப்படி ஆகாத ஒரு சமயத்தில் இவரை நம்ம ஃபோரில் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம திரையில் இருக்கிறது ஒயிட் விஷன் லேட்டஸ்டாக ஃப்ரம் வாண்டா விஷன் சீரிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். வெல், டெக்னிக்கலாக நம்ம விஷன் ஏகப்பட்ட டைம் செத்து போச்சிருக்கான்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் நம்ம ஜார்விஸை கொண்டுட்டு தான் இந்த பக்கம் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்மியை உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜார்விஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார்மில் இருக்கும்போதே அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஜார்விஸை கொண்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் விஷனாக பிறந்து வந்து இந்த பக்கம் நம்ம அல்ட்ரானை போட்டு பிறந்து கட்டி இருந்தாலும் இன்ஃபினிட்டி வாரில் மைண்ட் ஸ்டோனை மண்டியில் வச்சிருக்க அந்த சமயத்தில் தேனோஸும் இருப்பாரா மண்டியை பொழந்து இந்த பக்கம் மைண்ட் ஸ்டோனை எடுத்து நம்ம விஷனை திரும்ப கொண்டு இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரெண்டாவது டைம் ஜார்விஸ் ஆர் டெக்னிக்கலி விஷன் பார்த்தீங்கன்னா சாவுறாரு. ஸோ இந்த டைம் செத்து அந்த விஷனை அப்படியே விடாமல் ஹேவர்ட் கொண்டு போய் மொத்தமாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து மிஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவர் மூலிமா மூணாவது ஒரு விஷனை உருவாக்குறாங்க வித்தவுட் த ப்ரீவியஸ் மெமரிஸ். ஸோ புது மெமரிஸோட பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. பட் இந்த விஷனை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உடச்சி போட்ட அந்த விஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷனாக திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஹேவர்ட். ஸோ அந்த ஒயிட் விஷனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெமரிஸ் எதுவுமே இருக்காது, பட் ஒரு நார்மல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த விஷனை வச்சு
அந்த கலர் விஷன் அடிக்க வரும்போது ஒயிட் விஷன் கிட்ட மொத்த மெமரிஸுமே விஷன் ஐ மீன் கலர் விஷன் பற்றி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். ஸோ இப்போதைக்கு அந்த ஒயிட் விஷனுக்கு விஷனோட உடம்பும் இருக்குது, விஷனோட மெமரிஸும் இருக்குது. ஸோ உடம்பு மெமரிஸ் ஒன்றா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம கன்சிடபிளி ரெசரக்ஷன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஆண்ட்ராய்ட் தானடா, ரோபோட் மாதிரி 10 பில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. 10 ரோபோட்டை பில் பண்ணலாம், ஆனால் 10 ஜார்விஸை பில் பண்ண முடியாதுல்ல. ஸோ மைண்ட் வைஸாக மெமரி வைஸாக இவருக்கு ஒரே மெமரி தான், ஜார்விஸ் மெமரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெமரி. பட் இவருக்கு பாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சேம் பாடி தான், அதாவது இன்ஃபினிட்டி வாரில் மொத்தமாக டேமேஜ் செய்யப்பட்ட அதே பாடி தான், வெள்ளக்கலர் பெயிண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்ஃபெக்டான ஒரு ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். மெமரிஸும் திரும்ப கிடைச்சிருச்சு அண்ட் அவருக்கு பாடியும் பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைச்சிருக்கு. ஒயிட் விஷன் அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போனால் நம்மளுக்கு வந்து தெரியல, மேபி ஆர்மர் வாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல ஒயிட் விஷனுக்கு ஒரு சின்ன ரிசரக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மூணாவது டைம் உயிரோட எழுப்பியிருக்க அந்த சமயத்தில் பொறுத்தது பார்ப்போம் ஆர்மர் வாஸ்லேயே இவர் வந்து சாகாமல் இருக்காரா இல்லையான்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் விஷன் கலரில் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்காரே தவிர்த்து உண்மையிலே நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தா அதே விஷன் தான். ஸோ மைண்ட் ஸ்டோன் இல்லாமல் வந்திருக்காரு அவ்வளோதான். அண்ட் இது ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் வார்டில் நம்ம சூரிய அக்காம்ப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ மிஸ் ஆகிடுச்சு, இப்போ சரியாயிடுச்சு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 2 இருக்கிறது வேறு யார், சூப்பர்மேன் தான். ஸோ சூப்பர்மேனோட ரிசரக்ஷன் காம்பி புக்காக இருக்கட்டும் மூவியாக இருக்கட்டும் மிக பெருசாக பேசப்படுச்சு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேனோட ரிசரக்ஷன் ரொம்பவே ஐகானிக்கானது கூட, பிகாஸ் அவர் செத்த விதம் யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்க்கல. டூம்ஸ்டே கையால் வந்து சாவார். ஸோ செத்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் புதஸ்ட் அப்புறம் கூட நம்ம சூப்பர்மேனுக்கு லைட்டாக உயிர் லைஃப் எனர்ஜி இருக்க மாதிரி அந்த பேட்மேன் சூப்பர்மேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் லீக் படத்தில் நம்ம ஸ்டெஃபன் தடுக்கிறதுக்கு சூப்பர்மேனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மதர் பாக்ஸை வச்சு திரும்ப உயிர் கொடுப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக செத்து போனவரை உயிரோட எழுப்புறாங்க வித் த சேம் மெமரிஸ் அண்ட் சேம் பவர் அண்ட் சேம் பாடி. ஜார்ஜ் வீடியோனர் ஜஸ்டிஸ் லீக்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் வந்து லைட்டாக மண்டை கலங்கி இருக்க மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லூயிஸ் லேன் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நம்ம சூப்பர்மேனை கன்சோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் வெர்ஷன். இப்போதைக்கு ஸ்னைடர் வெர்ஷனில் அதை வித்தியாசமாக காமிக்கிற மாதிரி தான் தெரியுது. சூப்பர்மேன் ஆல்மோஸ்ட் முழுசாவே கெட்டவராக மாறுற மாதிரி தான் வந்து காமிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் சூப்பர்மேனுக்கு அந்த பழைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் நல்லவனாக இருந்தேன், எதுவுமே நான் நல்லவனாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவ முடிவு தான் ஸ்னைடர் கட்டில் எடுக்க போகிறான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கீயாக தான் லூயிஸ் லேன் பார்த்தீங்கன்னா அமைய போகிறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் சேம் மெமரிஸ் அண்ட் சேம் பாடியோட சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அவர் ரிட்டர்ன் வரும்போது பிளாக் சூட்டோட வேற பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருவார். ஏன்னா அவர் வந்து செத்து ரொம்ப நாள் ஆகிருக்கும், அவர் உடம்புல நிறைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கரைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியனை பார்க்காம தரைக்கடியில் வர புதைச்சிருப்பாங்களா. ஸோ அதனாலே இந்த பக்கம் பிளாக் சூட்டை போட்டுட்டு வந்து அதிகமான எனர்ஜியை அப்சர்வ் பண்ண பார்த்துருப்பாரு. இதை தாண்டி ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை ஒரு ரோபோட்டோட மிக்ஸ் பண்ணி ரெட்சன் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணியிருப்பாங்க. அதை நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் பிடிச்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் சூப்பர்மேன் ரிட்டர்ன் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் ஜஸ்டிஸ் லீக் படங்களே நம்ம வந்து பார்த்துருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இவரை நம்ம 2 பொசிஷனில் போட்டுதாகணும். ஸ்னைடர் கட்டில் என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல போகிறாங்க தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் சொல்லி நம்புகிறேன். சாதா தொடர்ந்து நம்ம 1 பொசிஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன், கண்டிப்பாக பிளாக் பந்தரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கில் கூட சண்டை போட்டுருக்க அந்த சமயத்தில் அந்த ஒரு த்ரோனுக்காக கில் மோகர் பிளாக் பந்தரையே மிகப்பெரிய அறிவிலேருந்து தள்ளிவிட்டு ஆல்மோஸ்ட் கொண்டுடுவார். ஐ மீன் டெக்னிக்கலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாக் பந்தர் டீச்சரெலாம் செத்ததாக தான் நினைப்பாங்க. ஸோ நம்மள அப்படி தான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஜிபாரி ட்ரைப்பில் இருக்க பாக்கு இந்த பக்கம் நம்ம டிச்சாலாவை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி அவரை ஆல்மோஸ்ட் உயிரோட வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இவரை நான் இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்கல. ஸோ உண்மையிலே அவர் வந்து செத்து பழைக்கலை, அவர் டெக்னிக்கலாக சாவர நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தான். ஸோ சாவு நோக்கி தள்ளப்பட்ட அவரை அகெயின் அந்த ஹார்ட் ஷேப் ஹர்ப் மூலியமாக திரும்ப உயிரை கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் அவர் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலே தவிர்த்து உண்மையிலேயே செம்ம ஆசமான சீக்வன்ஸ் அது. இல்லைடா அவர் நிஜமலே செத்து போயிட்டார் திரும்ப உயிரோடு வந்தார் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா வெல் இந்த லிஸ்ட்டில் அவரை எந்த நம்பர் எந்த பொசிஷனில் போடலாம்னு சொல்லி மறக்கமைக்க இலக்கமாக பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பற்றி நிறைய பேர் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட் வாரில் பல பேர் செத்து போய் திரும்ப அவெஞ்சர்ஸ் என் கேம்ல உயிரோட வந்தாங்களே அவங்கள யாருமே நீ லிஸ்ட்டில் சேர்க்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. வெல் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட் வாரில் டெக்னிக்கலாக யாருமே சாகலை, ஏன்ஷியன் 1 பார்த்தீங்கன்னா டெலிட்டட் சீக்வன்ஸில் வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருமே சாகலை, டெட் ஆகலை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து எரேஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையாக சாகாதவங்களை இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் சேர்க்க முடியாது. இது என்ன தான் டெலிட்டட் சீனில் மென்ஷன் பண்ணி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அகெயின் இன்ஃபினிட்டி வரல யாருமே சாகலை, எல்லாருமே எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து அழிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் நான் போட்ட அப்புறம் செத்தவங்க யாருமே பார்த்தீங்கன்னா உயிரோட வரல, லைக் பிளாக் விடோ, கெமோரா, விஷன் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா உயிரோட வரல. ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து
வந்து அழிக்கப்பட்டவங்க மட்டும்தான் உயிரோட வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அதில் இருக்க எந்த ஒரு ஹீரோஸையும் நான் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போதைக்கு ஃபைனலாக நம்பர் ஒன் போர்ஷன் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் வேற யார், டார்க் ஃபினிக்ஸ் தான். ஸோ டார்க் ஃபினிக்ஸ் ஆக்சுவலாக மூவிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செத்து பொழைச்சிருக்காங்க. காபி புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினிக்ஸ்ன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, சாவடிக்கிறது ஒரு பொழப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஜீன் கிரே ஏகப்பட்ட டைம் செத்து செத்து பொழைச்சிருப்பாங்க, ஏன்னா ஃபினிக்ஸோட பவரே அதுதானே, செத்து செத்து பொழைக்கிறது. ஸோ அதனாலேயே அந்த ஜீன் கிரேவை பல வட்டி கொண்டு இருப்பாங்க. ஸோ அகைன் எக்ஸ்மென் லாஸ்ட் ஸ்டாண்டில் இந்த பக்கம் ஜீன் கிரே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் 2 அப்போ செத்து போய் திரும்ப எக்ஸ்மென் 3 அப்போ உயிரோட வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியம் இருந்தாலும் நல்லதான் கொண்டு போயிருப்பாங்க சிம்பிளா. சோ அதுல டார்க் ஃபினிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீன் கிரேவை டேக் ஓவர் பண்ணிருக்கோம். சோ சிம்பிளா உயிரை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறது இதுதான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வுல்வரின் என்னதான் நம்ம ஜீன் கிரேவை கொண்டு இருந்தாலும் ஃபினிக்ஸ் பவரை மொத்தமாவே அழிக்க முடியாது. சோ கண்டிப்பா அந்த ஸ்டோரி லைன் ஆர் பாசிபிள் அந்த டைம் லைன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த பக்கம் ஜீன் கிரே உயிரோடவே வந்திருப்பாங்க. சோ ஜீன் கிரே மட்டும் இல்லாம அவங்க கூட கம்பைன் ஆகியிருக்க அந்த டார்க் ஃபினிக்ஸ் பவரையும் யாராலுமே கொல்ல முடியாது. ஆல்சோ இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டார்க் ஃபினிக்ஸ் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் கிரே செத்த மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் அதோடைய அந்த டைம் லைன் கண்டினியூஷனாக போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜீன் கிரேவை திரும்ப கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா காமிக் புக்கில் அப்படி தான் பல வாட்டி ஒரு தடவை ரெண்டு தடவை பல வாட்டி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அகெயின் செத்து செத்து பொழைக்கிறதுக்குனே ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அதை நம்ம ஜீன் கிரேக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மூவிஸில் கொஞ்சமாக காமிச்சிருக்காங்களே தவிர்த்து உண்மையிலே அவங்களுக்கு அந்த அளவுக்கு செத்து செத்து பொழைக்கிற அந்த தன்மை இருக்குது. அதனால் அவ்வளோ தூக்கி நம்ம ஒன்ல போட்டிருக்கேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு, உங்களுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். மறக்காம உங்கள் லிஸ்ட்டை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு தாண்டி மரண விடையில் மீட் பண்ணி நேரத்திற்கும் ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.